வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என பொன்முடி தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவியை விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் இந்த தரப்பு வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கின் விசாரணையை வரும் 23 தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி தரப்பு தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறது. வழக்கின் விசாரணையை வரும் 23 தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். மனைவியின் வருமானத்தை எனது வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறை கணக்கிட்டிருக்கிறது என்று அமைச்சர் பொன்முடி தரப்பானது தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறது.